हेलो एवरीवन, वेलकम टू एएमजी किचन। இன்னைக்கு நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ரொம்ப சூப்பரான ஐயர் ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய அந்த க்ரீமியான தயிர் சாதம் சீக்ரெட் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி டம்ளரோட பேஸ் வச்சு அதாவது அடிப்பகத்தில் நல்லா நசிச்சு விட்டுருங்க. ரைஸ் கொஞ்சம் குறைவானதாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ரொம்ப கெட்டியான தயிர் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு நமக்கு தாளிப்பருப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இதுக்காக ஒரு கடையில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா புரிய விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பட்டை மிளகாய், பாதி பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கோங்க. இது கூட துடுவனை இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்க்கும்போது தான் உண்மையாகவே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த தயிர் சாதத்துக்கு அந்த நறுமணம் நமக்கு வரும். இதில் இப்போ நம்ம ரிச்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக பாதாம் வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாதாம் இந்த எண்ணெயில் நல்லா புரையட்டும். அப்போ தான் தயிர் சாதத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் இடையில நறுக்கு நறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடிக்கும் போது. இப்போது இதில் நான் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை அந்த கொத்தமல்லி மேலேயே ஊற்றிடுறேன். அது அப்போ கொத்தமல்லி இலை வந்து ரொம்ப வதங்காமல் வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளோட தயிர் சாதம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி டெம்ப்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யார் தான் சாப்பிட மாட்டாங்க? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை தொடர்ந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடக்கூடிய மாங்காய் தொக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஓஎம்ஜி கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.